வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாருங்க விசில்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் அண்ணனை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அப்படின்னு நான் விசில் அடித்ததுக்கப்புறம் இகழ்ந்து பேசணும். ஸோ 30 seconds தான். ஸோ புகழ்ந்து பேசணும், இகழ்ந்து பேசணும், புகழ்ந்து பேசணும், இகழ்ந்து பேசணும். ஸோ விசில்ஸ் ஒன்று கேட்க கேட்க மாற்றி மாற்றி பேசணும். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் அதே மாதிரி தான், தூங்கிக்கிட்டே இருக்காங்க, ஒரு தோசை கேட்டால் சீரியல் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எப்படி வேணாலும் பேசலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அக்கா உங்களுக்கு. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபஸ்ட்டு புகழ்ந்துக்கா, ஓகேவா? ஸ்டார்ட். எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குவார். அப்புறம் யார்ட்டையுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டார். எப்போவுமே லவ்வாக வந்து என்கிட்ட. அப்போ காலையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருந்தால் ரொம்ப டெரராக, அந்த தூங்கி எந்திரிச்சோன்னே அவர் மூஞ்சியை பார்த்தோம்னா ரொம்ப பாரு எவ்வளோ அசால்ட்டாக எந்திரிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். எந்திரிச்சு பார்த்தோன்னே ஒரு முகம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங் வரும்ல. இப்படி எந்திரிச்சோன்னே இப்படி கொடூரமாக பார்த்தோன்னே எனக்கு சில நேரம், ஆனால் வந்துட்டு என்னென்ன, எனக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில நேரம் அதுக்காகவே ஒரு இடத்துல நிப்பாட்டி எனக்கு போய் டீ வாங்கிட்டு வந்து நீ சாப்பிட்ற அப்படி சொல்லுவார். சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக அவர் டீ குடிச்சி ஆகணும் போல இருக்கும். அவருக்கு டீனா கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவார்னா, அதெல்லாம் நிறுத்த முடியாது, ப்ரோக்ராம்க்கு லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. பேசணும் போல இந்த டைம்ல கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கோம் நாங்க, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அங்க போய் பார்த்தா ப்ரோக்ராம் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு லேட் ஆரம்பிப்பாங்க. இன்னும் அதே போல என்னென்ன சில நேரங்களில் வந்து எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா ரொம்ப அக்கறையாக வந்துட்டு என்னப்பில் பண்ணுது உடம்பு பார்த்துக்கணும் அப்படின் சொல்லிட்டு ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுக்குறது அப்படிலாம் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணார். அப்புறம் வந்துட்டு என்னென்ன, ஐயோ அவரை பற்றி இதில் என்ன சொல்கிறது தெரியலையே. எனக்கு ராஜி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு வெற்றி எல்லாமே அவங்க எனக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். அதே போலதான் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, அதே போல என்னன்னா, என்னை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், என் மேல அன்பு காட்டுறதா இருக்கட்டும், எப்போதுமே ராஜிக்கு நிகர் ராஜி தான் அந்த அளவுக்கு. அதே போல என்னோட மட்டும் இல்லை, எங்க அப்பா அம்மா கூட அந்த மாதிரி. அதே போல இருந்து சொல்லணும்னா, அவங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த டைத்துக்கு ரெடி ஆகணுங்கிறத ரொம்ப பண்றதே கிடையாது. அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் லேட் பண்ணும்போது கொஞ்சம் தூங்கிட்டே இருக்கேன் ஆகும். ஆனாலும் அப்படி இது பண்ணாலும் கொஞ்சம் அடிக்கல திருப்பி இல்லை 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 ஓகே. அதான் அந்த டைம் கீப் அப் பண்றது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அடுத்து இந்த அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அவசரமா போயிட்டு இருப்பேன், திடீர்னு அப்போ வந்து எங்க டீ சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. அது ரொம்ப அப்புறம் அதே நேரத்தில் என்னன்னா, அப்படி கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை, அப்படி கேட்டாலும் நம்ம சொன்னோம்னா, அந்த மாதிரி சூழல் சொன்னோம்னா, ஐயா இந்த மாதிரி ரொம்ப டைம் இல்லையா, அங்கே போக வேண்டியிருக்கு, அவசரமாக போகணும்னா சரிங்க பரவாயில்லைங்கன்னு அது பெருந்தன்மையை எடுத்துக்குவாங்க. சரி, அதே நேரத்துல என்ன பிரயோஜனம், கொண்டு போய் வச்சு கஷ்டப்பட்டு லேட் ஆக்கி அவர்தான் சொல்லுமாட்டேன். அதே போல இப்ப அவங்க வீட்டுக்கு போனாலும் அப்படிதான், அவங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம பார்த்தா ரொம்ப சால்சா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க, இப்படிங்க இப்படிங்க, நேரம் ஆச்சு பிள்ளை, இதுக்கு தான் நான் வரல, டைம் ஆகுது, அங்க வேண்டாம், இப்ப போவேன்னு ஏதாவது சொன்னேன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனாலும் அந்த நேரத்துல ரொம்ப அசால்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப இதாக இருக்கும். அடுத்து எங்க ராஜி வந்துட்டு, ஏய் இல்ல புகழ்ந்ததுதான் இருங்க, எனக்கு என்னன்னா அவங்க எப்பயுமே என் பக்கத்துல இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஏதாவது அவங்க பக்கத்துல இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் என்னால அவங்க இல்லைங்கிறத இது பண்ண முடியும், பக்கத்தில் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிம்பத்தி சொல்லும், எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும், உடனே நான் கால் பண்ணிடுவேன். இல்லைனா அவங்க டக்குன்னு அந்த நேரத்துக்கு கால் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கல்ல, ஒரு பெரிய இதாங்க லவ், உண்மையான வரப்பிரசாதம். இந்த ரவுண்டில் முழுக்க முழுக்க செஞ்சது எங்கள் அண்ணன் மட்டும்தான். அப்படி சொல்லுங்க. புகழ்ந்து பேசும்போதும் சரி, இகழ்ந்து பேசும் அடுத்தவங்க மனசு புண்படாம பேசணும்னு ஒரு விஷயம், கொஞ்சம் வெற்றியை கொடுத்துருவோம். கொஞ்சம் அந்த வெற்றிக்கு காரணம் யாரு, எங்க அக்கா தான். அப்படி பேசவே முடியும். உங்களோட சின்ன வயசுல ஏதாவது ஒரு பொண்ணு மேல கிரஷ் வந்திருக்கும், ஊருக்குள்ள விளையாடும் போது இல்ல டீச்சர் மேல ஏதாவது வந்திருக்கும், அந்த பொண்ணோட பேர். பொண்ணோட பேரெல்லாம் இப்ப வேண்டாம், ஏன்னா அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தது கடைசி எழுத்து மட்டும் நான் சொல்றேன்.
அந்த பொண்ணோட பேரு நெடில் ஊர்காரங்க பூரா வரப்போறாங்க. அந்த பேர்ல அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. முடியறது அப்புறம் ஆரம்பிக்கிற எழுத்து நீ மொத்தமே மூணு எழுத்து மூணு எழுத்து எல்லாரும் யோசிங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல கூட அன்னைக்கு கார்ல போயில பார்த்தேன், ஆனா இறங்க முடியல அந்த இடத்துல பயங்கர டிராபிக் இருந்ததுனால. இல்ல 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 ஐயோ, அவங்க கார் அந்த இடத்துல பயங்கர டிராபிக்கா இருந்ததுனால இறங்க முடியல. காருக்குள்ள இருந்து பார்த்தேன். காதல் அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? காதலன், காதலி, பெற்றோர். அதிகமா பாதிப்புன்னு பார்த்தா பெற்றோர் தான். பெற்றோர் ஏன்னா இப்ப காதலன் காதலி ஒரு கட்டத்துல இதாயிருவாங்க. அதான் அதை தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணும் பொழுது, பெற்றோரோட விருப்பம் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணும் போது அதுதான் அவங்க அது சரியாகிறதுக்கு தான் ரொம்ப ஒரு இதாகும். அதுதான் ஒரு வழி. ஏன்னா காதலிச்சவங்க அவங்க பாட்டும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருவாங்க. அந்த அவமானங்கள்லாம் சந்திக்கிறது பெற்றோர் தானே. அவங்க காரணமே இல்ல. இல்ல இவங்க காதலுக்கு அவங்க எப்படி காரணமாவாங்க இல்லையா? அப்பா அம்மா சேர்த்து வச்சாங்க, அவங்களோட அனுமதியோட ஒரு இது பண்றாங்க, அதனால ஒரு பிரிவு ஒரு சேர்வு ஏதோ ஒன்று வருதுன்னா பரவாயில்ல. காரணம் இல்லாம பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதனால நான் அப்படி ஃபீல் பண்றேன். இது என்னோட கருத்து. பெற்றோர்கள் தமிழ் சினிமால ஹீரோயின்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து, ஸோ அதுல ஏதாவது நீங்க அப்ப பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யாராவது ஒரு ஹீரோயின் கல்யாணம் ஆனதுக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வீட்டில் சிம்ரன் கல்யாணம் ஆனதுக்காக இருக்கலாம், அமிதாவுக்கு கல்யாணம் ஆகலாம், அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தன் கல்யாணம் ஆகும்போது என்ன இப்ப கொஞ்சம் உடம்பு போட்டாங்களே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆகா உடம்பு போட்டாங்களே இப்போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தம். ஆனா இதுவும் அழகா இருக்கு அவங்களுக்கு அந்த குண்டா இருக்கிறது. இப்ப இருக்க தமிழ் சினிமால யாராவது ஒருத்தவங்களை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோஸுக்கு ஏதாவது ஒரு ஹீரோயின் நீங்க சூஸ் பண்ணா ரோஸ் யாரா இருக்கும்? ரோஸுக்கு ஐயோ, நான் எல்லாத்துலயும் சொல்றதா? தைரியமா சொல்லுங்க. ஹீரோயின் தானே கேட்டாங்க, நீங்க யாரையாவது ஒருத்தருங்க சொல்லுங்கன்னா பரவாயில்ல, நான் அது மறுக்க முடியாது. யாராவது சொல்லும் போது நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு கூட அவங்க சண்டை போட்டா அதுல ஒரு அர்த்தம். ஹீரோயின் தானே கேக்குறாங்க, சண்டைக்கே இல்ல. அவங்க பாக்குற பார்வையும் நம்ம சொல்லுவோம், ஜெயந்தராவை சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ட்ரூவா பதில் சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு பேர் மட்டும் தான் சொல்லல. அதனால ஓகே, பட் ஆல்மோஸ்ட் ட்ரூவாவே ரொம்ப அழகா பதிலீங்க. இப்போ அக்காக்கான கேள்வி ஓகேங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, காதலித்து பார் உன் வாழ்க்கை அழகாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா? உண்மைதான். வைகா, அது வந்து அது என்ன சொல்றது, அது வந்து ஒரு விதமான ஒரு உணர்வு. அது அதை அனுபவிச்சாதான் புரியும். சில ஆனா உண்மையில நான் சொல்லணும், ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறது தான் அப்படி எல்லாமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்த பாதைகளா, இப்ப இவர் சொன்னார்ல தமிழ் அம்மா, இந்த மாதிரி சில ஆளுமைகள் மேல, பெண்கள் மேல, தமிழ் மேல, அந்த மாதிரி ஒவ்வொன்று மேல ஒரு சில நேரம் ஒரு காதல் வந்திருக்கு. அந்த காதல் வரப்ப எப்படி இருக்கும்னா, ஏதாவது ரொம்ப கல்வி கல்வி ஊத்துவாங்க யாராவது சுத்தி இருக்கவங்க, அதை பத்தி நமக்கு
டோன்ட் வரி, எந்த ஒரு கவலையுமே வராது, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கமா இருக்கும், பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து என்ன சொல்கிறது, அந்த நெகட்டிவான திங்கிங்ஸே இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதுல முக்கியமான பங்கு காதலுக்கு உண்டு. அதனால் காதல் சுற்றி இருக்கிறதுலாம் அப்படி அழகாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அச்சுக்குச்சிக்குன்னு. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கா உங்களுக்கு, இப்போ இருக்கிற உங்கள் பேரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து மாடர்ன் ஆகிட்டே வருது, அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற பேரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராஜலட்சுமின்ற பேரை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணலாம், ஏதாவது ஸ்டைலா வேற மாதிரி? அப்படி எனக்கு இது வரைக்கும் எந்த ஐடியா வந்தது இல்லையே. ரொம்ப அதிகமா சொல்லலாம் ராஜலட்சுமின்னு இருந்தது, இப்ப அவங்களே சுருக்கிட்டாங்க ராஜின்னு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ராஜியே போதும், அதுவே ஸ்டைலா இருக்கு. நானும் அதேதான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப வெறுக்க வைக்கிறதுனா எதுக்கா, காதலா கல்யாணமா? வெறுக்க வைக்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேல முன்னாடி சண்டைகள், அப்ப காதல் தான். காதல் வந்துட்டு நம்ம என்னன்ன எல்லாமே ஒரு விதமான ஒரு இதா இருக்காது, என்ன சொல்றது, மாயை மாதிரி இருக்கு. நம்ம நல்ல மாதிரி கொஞ்ச நேரம் காட்டிக்கலாம், பணக்காரை மாதிரி காட்டிக்கலாம், எனக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி காட்டிக்கலாம், பெரிய வேலை இருக்க மாதிரி காட்டிக்கலாம். அது இந்த நடிப்பெல்லாம் வந்து எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னா கல்யாணம் வரைக்கும் தான். சோ கல்யாணம் பண்ணிட்டோம்னா எல்லா புட்டும் வெளுத்துரும் அப்ப இல்லையா. அதனால எதுவா இருந்தாலும் அந்த புரிதல் ஒரு இதுக்கு அப்புறம் கல்யாணமா மாறிறது பெஸ்ட். இல்லன்னா ஒரு இது இருக்கும்போதே, அந்த ஒரு அன்பு நிறைஞ்சு இருக்கும்போதே அப்படியே கல்யாணம் ஆகிரும். ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆயிரும், லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படியே. அதுக்கப்புறமா மனைவிக்காக பிள்ளைங்களுக்காக நான் அதை அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போடும். இன்னைக்கு வரைக்கும் கூட இது ஒரு பெரிய, இப்போ எங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு பெரிய ஒரு புரிதல் இருக்கு. ஒரு சண்டை உடனே சரியாகுதுன்னா அது காரணம், இதை தாண்டி பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க காரணமா ஏதோ நம்ம பேச வேண்டியிருக்கோம். அடுத்தடுத்து பிள்ளைங்களை பார்க்கும்போது அந்த கோபம் போயிடும், அந்த மாதிரி செட் ஆயிடும். ஸோ இது அடுத்தது வந்து ரொம்ப ஃபார்முலான ஒரு க்வெஸ்சன் தாங்க, இது வந்து எல்லா இடத்துலையுமே கேட்டாலும் எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தாலும், இன்னும் எத்தனை ஜென்மம்னு ஒன்று இருந்தாலும் அண்ணன் தான் என் வீட்டுக்காரனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு நிறைய ஆசை உண்டு அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப மனப்பூர்வமா தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னோட வாழ்க்கைய நான் நினைச்ச மாதிரி வாழ்றதுக்கு முழுசா அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தவர் தான் எங்க வீட்டுக்காரு. எப்பவுமே வந்து நான் அதுல ரொம்ப கவனமா வேற இருப்பேன். ஏன்னா இது நம்ம வாழ்க்கை, இதை நம்ம வாழணும். ஒரு என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், சும்மா இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, இப்போ கூட நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஊர் சுற்றணும், அரட்டை அடிக்கணும், படத்துக்கு போகணும், அங்கே போய் விசில் அடிக்கணும், இப்படி ஏதாவது குட்டி குட்டியாக நமக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் சில வீட்டில் ரொம்ப பயங்கரமான தடை இருக்கும். பொண்ணுன்னா இவ்வளோ தான் சிரிக்கணும், இவ்வளோ தான் பேசணும், இங்கே தான் போகணும், இத்தனை மணிக்கு வரணும், இப்படி இருக்கணும், இப்படி தூங்கணும், அந்த மாதிரி நம்மளோட வட்டத்துக்கு உள்ளே வந்து அவங்க சில விஷயங்களை நிர்ணயிப்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் நினைச்சிருக்க அந்த எல்லையை நான் தாண்ட மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதே போல நான் எப்படி என்னைய விடணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளான வீட்டுக்காரனா அது செந்தில் கணேஷ் மட்டும்தான். சூப்பர். ஸோ ரொம்ப அழகா ரெண்டு பேருமே உங்களுக்கு இருக்கிற லவ் அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும். ஸோ உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அண்ட் எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்த உங்க இரண்டு பேருக்குமே மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப. இந்த காதல் இடத்துலேருந்து இப்போ நிறைய பேர் லவ் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். லவ் பண்றவங்க, லவ் பண்றவங்களுக்கு அன்பா இருங்க. இவங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறாதீங்க. எந்த ஒரு தடை வந்தாலும் அதுக்காக போராடுங்க. முடிஞ்ச வரையிலும் 99% முடிகிற வரையிலுமே பேரண்ட்ஸோட சம்மதத்தை வாங்கிருங்க, வாங்கி திருமணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. சூப்பர் தான். ஏன் சார்பா சொல்லணும், நாங்க வந்து காதல் தினத்தை கொண்டாட வேண்டிய அந்த வயசுல இருந்தோம் இல்ல, சின்ன பிள்ளைங்களா இருந்தோம், அந்த எந்த காதல் தினத்தையும் நாங்க கொண்டாடினது இல்லை. அப்ப எங்க குடும்பத்துக்காக எங்க வாழ்க்கைக்காக ஓடிட்டே இருந்தோம். அதனாலயே என்னவோ இன்னைக்கு வந்து காதல் தினத்தெல்லாம் கொண்டாடுற மாதிரியான ஒரு சூழல் கடவுளை எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்ப காதல் அப்படிங்கறத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உந்து சக்தியை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில உருப்படியா வேற என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பயன்படுத்தி இன்னும் பெருசா நீங்க வந்து வரணும். அது எதுவா கூட இருக்கலாம், எந்த துறையா இருக்கலாம்,
என்னவா வேணா இருக்கலாம், உருப்படியா ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்க உருப்படியா செஞ்சிருக்கோமா ஆனா அதுக்கு விடை கிடையாது. நீங்க அந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி வாழணும். தேங்க்யூ சோ மச். ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. கடைசியா வந்து ஒரு காதல் பாடலோட நீங்க மந்தத்துல இருந்து 96ல இருந்து அந்த பாட்டை பாடிட்டே இருந்தீங்க. எனக்கு அந்த பாட்டை வந்து ஃபுல்லா கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. நிறைவா ஒரு பாடலோட இந்த ஷோ வந்து முடிக்கும். சோ இரண்டு பேரும் சேர்ந்து பாண்டீங்கன்னா இன்னும் ஒரு என்ன பாடல் வேணாலும் ஒரு குட்டியா ஒரு நாள் வரை ஒரு பாட்டு பாடுறோம் நாங்க. அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்க இப்பதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் காதலர் தினத்துக்கு எல்லா லவர்ஸுக்கும் அந்த பாட்டை டெடிகேட் பண்ணி நம்ம ஒரு ஆல்பம் பண்ணி அந்த சாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு அதுக்கான சூழல் அமையல, பட் பாட்டு ரெடியா இருக்கு. இதுதான் விரைவில் அப்படி சொல்லிட்டு நாங்க ஒரு நாள் வரை பாடுறோம். கொஞ்சம் நாள்ல அந்த பாட்டு ரிலீஸ். சோ வந்து காதலர்களுக்காக ஸ்பெஷலா வந்து அண்ணங்க அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடல் ரெடி பண்ணிருக்காங்க. அதோட எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் இப்பதான் நீங்க அதை கேட்க போறீங்க. சோ இதுக்கப்புறம் அதோட ஃபுல் வெர்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ இதோ உங்களுக்காக காதலர் தின சிறப்பு பாடல். மாமா நான் உனக்காக பிறந்தேனே, அடிமானே நீ எனக்காக வளர்ந்தாயே, மல்லு வெட்டி கட்டி அருவாமீச காட்டி ஐயனாறு போல நிக்கீரையா, மல்லிக பூச்சூடி நேர்வாகில் தலவாரி அம்மஞ்சலையாட்ட வந்தி அடி. ஏ மாமா நான் உனக்காக பிறந்தேனே, மானே நீ எனக்காக பிறந்தாயே. சூப்பர் சூப்பர். Thank you so much. நன்றி.